என்னது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மகனாக நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரா? என்னங்க கேட்கவே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாம், சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டார். ஓகே, என்ன இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக பார்த்தோன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அண்ணாத்த படத்தில் நடிச்சிருந்தார். இது ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நெல்சன் திலீப் குமாரோட டேரக்ஷனில் பார்த்தோன்னா அடுத்த படத்தை நடிக்க இருக்காரு. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா நெல்சன் திலீப் குமார் அந்தளவுக்கு அவரோட படங்கள்லாம் எடுப்பார் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் எடுத்த ரெண்டு படங்கள் மூலமாகவே நமக்கு தெரிய வந்திருக்கு இல்லையா? இதை தொடர்ந்து தான் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு 169 அப்படின்னு படம் எடுக்க போகிறாரு. அது சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்குது. ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதில் என்ன புதுசாக ஒரு விஷயத்தோடு நான் வந்திருக்கேன்னா, இதில் நம்ம சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரஜினிக்கு மகனாக நடிக்க இருக்காராம். ஸோ கேட்கவே சூப்பராக இருக்குல்ல? சரி ஓகே, இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் அஃபிஷியலாக தெரிய வரல. பட் இந்த மாதிரியான தகவல் தான் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது.